ஹாய் ஹாய் ஹாய், நான் தான் உங்கள் தேவ். இந்த செட்டப்லாம் பார்த்துட்டு வந்தவங்க யாரும் வெளியே கிளியே போயிடாதீங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சூப்பராக ஒரு ஃபீல் இருக்கும். சர்க்கா மரத்தில் நம்ம எப்படி சறுக்கிறோம் உக்காந்தா, அப்புறம் எதாவது சுலோப்பில் ஏதாவது வீசியோ இருந்தால் எப்படி சறுக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சூப்பராக நான் புரிய வைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோவை நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ என்ன முதல்ல பேசிக்ஸாக கற்றுக்க போகிறோம்னா, ஃபோர்ஸ் மற்றும் வெக்டர்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ரெண்டு ஃப்ரெண்டு வந்து உங்கள் ரெண்டு கையும் பிடிச்சி இப்படி இழுக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு இந்த கையில், இன்னொரு ஃப்ரெண்டு இந்த கையில், நீங்கள் எப்படியும் உங்களுக்கு பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போது ரெண்டு ஃப்ரெண்டும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே ஆகாது, நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. நீங்கள் நவுற மாட்டீங்க, எந்த ஃபோர்ஸ்க்காகவும் நீ நவுற மாட்டீங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலாக கொடுத்தா நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க, ஓகேங்களா? இப்போது இது வந்து ஒரு பேசிக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீப் எடுத்துக்கலாம், இதான் சீப்பு, இந்த சீப் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து இந்த சீப்பு வந்து என் கையில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீப்பு வந்து இப்போது கிராவிட்டி ஃபோர்ஸ்னால் அட்ராக்ட் பண்ணப்படுது. ஆனால் ஃபோர்ஸ்னால் அட்ராக்ட் பண்ணப்பட்டால் அது கீழே போகணும் இல்லைங்களா? ஆனால் அது வந்து கீழே போகலை. இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னா, அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களை ஒரு ஃப்ரெண்டு மட்டும் உங்களை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாரு. அப்போது இந்த ஃப்ரெண்டு பக்கம் தான் நீங்கள் போகணும். அது மாதிரி கிராவிட்டி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கீழே எடுத்தால் இந்த சீப்பு கிராவிட்டி பக்கம் தானே போகணும். எப்படி என் கையில் வந்து இந்த சீப்பு ரெஸ்ட் ஆகும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு ஒரு ஆன்சர் என்னென்னா, இப்போது இந்த எம்ஜி அப்படின்ற கிராவிட்டி கீழே ஆக்ட் ஆகுது இல்லைங்களா? இப்போது இதுக்கு இந்த என் கைக்கு இந்த இதுக்கு பர்பெண்டிகுலராக கரெக்டாக நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒன்று ஆக்ட் ஆகும். அதாவது என் கையில் இருக்கிற அணுக்கள்லாம் இதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால எப்படி சாரிக்கே வந்துச்சு, எப்படி நம்ம ரெண்டு ஃப்ரெண்டும் ஈக்குவலாக வந்து பிடிச்சி இருக்கும்போது நம்ம சேமாக இருக்கிறோமோ, நவுறாமல் இருக்கிறோமோ, அது மாதிரி இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த சீப் வந்து கீழே போய் உழாது இல்லை மேலே போகாது. இதுதான் நார்மல் அண்ட் இந்த எம்ஜி வெயிட், அதோடைய பேசிக்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் ஃபோர்ஸை தான் வெயிட்ன்னு சொன்னேன். இதனுடைய பேசிக்ஸ் இப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது வெக்டர்ஸ், அதுக்கு நம்ம போகணும். பத்தாம் கிளாஸ் பாட புத்தகத்தில் பார்த்துருப்போம் வெக்டர் அல்ஜிப்ரானா என்ன அப்படின்றதெல்லாம் பேசிக்ஸாக பார்த்துருப்போம். இப்போ அந்த வெக்டர்ஸ் வந்து நம்ம எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம வந்து கற்றுட்டு இருக்கவே மாட்டோம். நம்ம மிஸ்ஸு வந்து ஏதோ சொல்லி ரெண்டு மூணு சம் போட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போது இந்த வெக்டர் அல்ஜிப்ரா இங்கே யூஸ் ஆக போகுது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வெக்டர்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். வெக்டர்னால் ஒரு குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டிக்கு மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். வெக்டர் லாஸை ஒபே பண்ணணும். மேக்னிடியூட்னால் இப்போது 5 வோல்ட்டு 50 வோல்ட் அப்படின்லாம் சொல்கிறோம்ல நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5, 50 அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக்னிடியூடாக எடுத்துக்கும். அதாவது ஒரு வேல்யூ வந்து மேக்னிடியூடாக எடுத்துக்கும். இப்போ டைரக்ஷன் பார்த்திங்கன்னா கிராவிட்டி வந்து கீழே ஆக்ட் ஆகுது. கிராவிட்டி வந்து கீழே ஆக்ட் ஆகுது, கீழே போகிற டைரக்ஷன் இருக்குது. வெக்டர் லாஸுக்கு நான் இப்போ வரேன். இப்போ வந்து இந்த ஃபோன் எடுத்துக்கோங்க, இதனுடைய ஃபோனு பார்த்தோன்னு யாரும் பயந்துடாதீங்க, கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபோனை எடுத்துன்னு போய் இங்கே வைக்கிறேன்னு வச்சுங்களேன், அந்த ஃபோன் அப்படியே சறுக்கினே வந்து கீழே வந்து விடும். இப்படி இன்னும் ரொட்டி பண்ணி காமிக்கிறேன், சரியாக சறுக்கல. சறுக்கிட்டே வந்து கீழே விழுகுது ஓகேங்களா? இப்போது இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நார்மல் ரியாக்ஷனையும் கிராவிட்டியும் பாருங்கள். கிராவிட்டி வந்து எப்போவுமே கீழே கரெக்டாக ஆக்ட் ஆகும் இல்லைங்களா? அப்போ இதை வந்து நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக வச்சுக்கிறேன். இது கண்ணாடி டப்பாவை கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக வச்சுக்கிறேன். நார்மல் ரியாக்ஷன் ஃபோனுக்கு வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா, இப்படி ஆக்ட் ஆகும். என்னடா சொன்னேன், கிராவிட்டிக்கு பர்பெண்டிகுலராக தானே, கிராவிட்டிக்கு மேலே பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகுதுன்னா சொன்னேன். இப்போ நான் திடீர்னு பிளேட்டை மாத்திரேன், என்ன இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன், சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுதான் வந்து சர்ஃபேஸ், அதுக்கு பர்பெண்டிகுலர் தான் இது. இப்போது நீங்களே யோசிச்சு பாருங்களேன், சரி இப்படியே ஆக்ட் ஆகுதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படியே ஆக்ட் ஆகும், எப்படி இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இந்த மாதிரி சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இந்த மாதிரி சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எப்படி இது ஃபோர்ஸ் கொடுக்கும், இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஸ்லைடாக இருந்ததுனா இப்படி தான் ஈஸியாக ஃபோர்ஸ் கொடுக்கும். அதனால் நார்மல் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். இப்போ தான் நம்ம அடிஷன் லாஸ் ஆஃப் வெக்டர்ஸ்க்கு இப்போ நம்ம வந்து வரப்போகிறோம் ஓகேங்களா? இப்போ என்ன பொருளும் மாட்ட மாட்டேங்குது, இந்த ஒன்று பொருள் இருக்குது. இப்போது இதுதான் வந்து ஒரு பேப்பர். இப்போ இந்த பேப்பரை வந்து நான் இப்படி தூக்கி போடுறேன் ஓகேங்களா? இப்போது இந்த பேப்பரனுடைய மோஷன் நம்ம இப்போ வந்து பார்ப்போம். இந்த இடத்துல நான் உரம் வச்சுருக்கேன். இந்த பேப்பரனுடைய மோஷனை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இந்த பேப்பர் என்ன பண்ணுதுன்னா, நான் ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணுறேன், கீழே கிராவிட்டி ஆக்ட் ஆகுது. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஆட் ஆகி என்ன ஆகும்னா, இந்த பேப்பருக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். பேப்பரை நான் இப்படி போட்டேன்னா ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகி கீழே போய் விழும். என்னோடய ஃபோர்ஸும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ரெண்டும் ஆட் ஆகி எடுத்துகிட்டு போய் கீழே போய் விழும் பேப்பர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெக்டர்னுடைய பேசிக்ஸ். இப்போது இது எப்படி டெய்ல் அண்ட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் இப்படி போட்டேன்னா இப்படி போகுது பார்த்தீங்களா, என் போகிற டைரக்ஷன் வந்து டெய்லும் ஹெட்டும் பாய்ங்க, பின்னாடி இருக்கிறத டெய்லும் பாய்ங்க. நான் ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணுறேன்னா இப்படி போகுது, கீழே கிராவிட்டி இப்படி, கிராவிட்டி இப்படி ஆக்ட் ஆகுது. ஏன்னா கிராவிட்டி கீழே ஆக்ட் ஆகுது, போகிற டைரக்ஷன் வந்து நம்ம இங்கே ஹெட்டு சொல்லுவோம் ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு இதுவும் வந்து ஆட் ஆகிக்கும்,
எப்படி ஆட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஃபோர்ஸினுடைய டெய்லும் செகண்ட் ஃபோர்ஸினுடைய ஹெட்டும் இருக்குல்ல, இது ரெண்டையும் வந்து லிங்க் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் லாஸ் ஆஃப் அடிஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை வந்து. இப்போது நம்ம திருப்பி கண்ணாடி டப்பா மேட்ருக்கு வருவோம். இந்த ஓட்டை ஹோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு, இந்த ஹோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இப்போ அந்த நார்மல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, இப்படி ஆக்ட் ஆகுது, அப்போ ஹெட்டு வந்து இந்த பக்கம் வரும். கிராவிட்டி எப்படி ஆக்ட் ஆகுது, கீழே ஆக்ட் ஆகுது, அப்போ ஹெட்டு வந்து கீழே போகும். ஓகேங்களா? இப்போது என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு வெக்டர் ஃபோர்ஸும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். இதை பார்த்துங்க, இது நார்மல், இது எம்ஜி. ஓகேங்களா? அதாவது ஃபோர்ஸ் வெயிட்டை தான் அப்படி சொன்னேன். இப்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணணும்? ஒரு வெக்டர் வால்லேருந்து இன்னொரு வெக்டர் மண்டை வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். இதுதான் மண்டை, ஹோல் தான் மண்டை. இப்போது இந்த மாதிரி வச்சு நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. இப்போ அதோடய ரிசல்ட்டன்ட் எப்படி, இந்த வால்லேருந்து இந்த மண்டைக்கு வந்து நான் இப்படி கனெக்ஷன் கொடுப்பேன், ரிசல்ட்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்குது, இதுதான் ரிசல்ட்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இந்த சாய் பாருங்களா, இதுதான் வந்து ரிசல்ட்டன்ட் ஃபோர்ஸ். இந்த பக்கம் இந்த ப்ளூ டைரக்ஷன் பக்கம் இருக்கும். இதனால தான் நீங்கள் சர்க்கா மரத்தில் உட்காந்தாலும் சரி, இல்லை ஸ்லைடில் வந்து எதை வச்சாலும் சரி, அது வந்து இந்த மாதிரி கீழே விழும். ஓகேங்களா? இதுதான் பேசிக் ரீசன் வெக்டர் அல்ஜிப்ரா. நம்ம ஸ்கூலில் கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் இது தான். ஓகேங்களா? இப்போது இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பிடிக்கலாம், ஏன் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது போன்ற சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் கான்செப்ட்ஸ், முக்கியமாக ஸ்பேஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் மற்றும் உலகத்தால் நடக்கிற பல மிஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற மணியை பட்டன் அழுத்திடுங்க. அப்புறம் இது போன்ற விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அது வரைக்கும் நான் வந்து ரெஸ்ட்டில் இருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பா.